Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் பச்சரிசி வச்சு சூப்பரான பொங்கல் பண்ணலாம். இல்ல செம்ம டேஸ்டியா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் குவாலிட்டியான அரிசி வாங்கினாதான் பொங்கல் சூப்பரா வரும்ட்டு, ஆனா ரேஷன் பச்சரிசில கூட செம்மையா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோடவே ஒரு சிம்பிளான சாம்பாரும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரேஷன் பச்சரிசியை வாங்கிட்டு வந்த உடனே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு அரிசியும் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். நான் இந்த கிளாஸில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் 3 கிளாஸ் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து வெந்து வரும். அடுத்து இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து குக்கரை மூடிட்டு குக்கர்லேருந்து நல்லா ஸ்டீம் வரும்போது விசில் போட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 3 விசில் வச்சு கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்லா பொங்கல் குழஞ்சு வரும். அது வெந்ததுக்கப்புறமா நான் கேஸ்லேருந்து இறக்கி வச்சுருக்கேன், ஸ்டீம் எல்லாம் போகட்டும். அடுத்து இன்னொரு கடாய் வச்சு நல்லா வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் போட்டிருக்கேன். நெய்யும் எண்ணெயும் அதிகமாக போட்டிங்கன்னா தான் பொங்கல் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், நல்லா வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே பொங்கலுக்கு நெய் வந்து கொஞ்சம் நிறைய போட்டோம்னா தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது தண்ணி, நல்லா பொங்கல் குழஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்சதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் இலகுவாக இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆறுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ்க்கு வந்துடும், சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இதோடவே ஒரு சிம்பிள் சாம்பார் பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா வெந்தயம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதோடவே 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போதே பொடியாக நறுக்கின கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதோடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர், குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1-5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி பாசிப்பருப்பை 1/2 கப் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கரண்டிலேயே லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. அங்கங்கே பருப்பருப்பாக தெரியணும், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதோடவே சேர்த்து 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கலாம். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு கேஸாக ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார் உங்களுக்கு பொங்கலோடு சாப்பிட்றதுக்கு. கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வெங்காயம் சேர்க்கும் போதே பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாம்பாரும் பொங்கலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் பச்சரிசியில் ரொம்ப டேஸ்டியான பொங்கல் ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.